அனைவருக்கும் வணக்கம். எழுத்தாளர் ஷென்பா அவர்கள் எழுதிய நீயெனதின்னுயிர் நாவல், வாசிப்பது ஷென்பா பாலச்சந்திரன். அத்தியாயம் 50. மாலை 6 மணியளவில் புதுமண தம்பதிகளுடன் சீமாவும் சீமாவின் அன்னையும் விக்ரமின் சொந்த ஊரான பட்டிண்டாவிற்கு புறப்பட்டனர். செந்தளிராள் வெகு தூரம் பிரயாணம் செய்ய முடியாத காரணத்தால் அவரது வேண்டுகோளுக்கு செவிசாய்த்து வைஷாலியின் பெற்றோரும் அவர்களுடன் சென்றனர். ரத்னகிரியிலிருந்து மும்பைக்கு காரிலும், அங்கிருந்து சண்டிகருக்கு விமானத்திலும், மீண்டும் படிண்டாவிற்கு காரிலும் பிரயாணம் செய்து வந்து சேர்ந்தபோது ஏறக்குறைய விடியும் நேரமாகிவிட்டது. பிரயாணம் முழுக்கவே யாரிடமும் எதுவும் பேசாமல் கேட்பதற்கு மட்டும் பதிலளித்தபடி அமைதியாக வந்தாள் வைஷாலி. விக்ரமும் அவளிடம் எந்த பேச்சும் வைத்து கொள்ளவில்லை. காரில் இருந்து இறங்கிய வைஷாலி குட்டி அரண்மனை போலிருந்த அந்த வீட்டை பிரமிப்புடன் பார்த்தாள். வாசல் வரை தோரணமும் வண்ண விளக்குகளும் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. அவர்களது வருகைக்காகவே வேலையாட்கள் எதிர்கொண்டு காத்திருந்தனர். அவர்களை கண்டதும் மரியாதையுடன் வணங்கி பவ்யமாக விக்ரமிடம் பேசுவதை பார்த்து கொண்டு நின்றாள். இருவரையும் சேர்ந்து நிற்க வைத்து ஆரத்தி எடுத்த பின்பே வீட்டிற்குள் அழைத்துச் சென்றனர். பெரியவர்கள் முன்னே செல்ல வைஷாலி வீட்டின் பிரம்மாண்டத்தை பார்த்தபடி மெல்ல நடந்து கொண்டிருந்தாள். வைஷாலி, நீ இந்த ரூம்ல தங்கிக்க என்ற சீமா அறைக்கதவை திறந்து வைத்துவிட்டு அங்கிருந்து சென்று விட வீட்டின் உத்திரத்தில் தெரிந்த சித்திரங்களையும் தூண்களையும் ஆராய்ந்து கொண்டிருந்தாள். இதுதான் அப்பா பிறந்த வீடு என்ற குரலை கேட்டு திரும்பி பார்த்தாள். அவ்வளவு பெரிய ஹாலில் அவளையும் விக்ரமையும் தவிர வேறு யாருமே இல்லை. விழிகளை உயர்த்தி அவனை பார்த்தாள். பிறந்து வளர்ந்த வீட்டை அவனது கண்கள் ஆசையுடன் தழுவின. தாத்தா பாட்டி இருந்தவரை வருஷம் நாங்கள் சித்தப்பா அத்தன்னு எல்லோரும் குடும்பத்தோடு இங்கு வந்துடுவோம். வீடே திருவிழா மாதிரி இருக்கும் என்றவன் கண்களில் அந்த நாளைய நினைவுகளின் தாக்கம் சில நொடிகள் வந்து சென்றன. பெருமூச்சை வெளியிட்டவன், தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் ஒருத்தர் பின்னால் ஒருத்தராக போயிட்டாங்க. அம்மாவுக்கும் இப்படி ஆன பிறகு நாங்கள் சேர்ந்து இங்கே வருவதே நின்று போச்சு. ரொம்ப முக்கியமான வேலை இருந்தால் தவிர அம்மாவை விட்டுட்டு ஒரு நாள் கூட எங்கேயுமே அப்பா வரமாட்டாங்க. எப்போதாவது நான் மட்டும் வருவேன். இந்த 3-4 வருஷமாக அதுவும் இல்லை. எல்லோருக்கும் வேலை படிப்புன்னு 1000 பிரச்சனைகள். நினச்சபடி வர முடியலை. சித்தப்பா வெளிநாட்டில் செட்டில் ஆகிட்டாங்க. சீமாவும் அத்தையும் மட்டும் நம்ம வீட்டுக்கு அடிக்கடி வருவாங்க. எத்தனை நாள் ஆகிடுச்சு இங்கே வந்து. இந்த மண்ணோட வாசம், இந்த ஜனங்க, இந்த இயற்கை, பசுமை, இந்த வீடுன்னு எல்லாத்தையும் ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன் என மெல்லிய குரலில் சொன்னான். திடீரென அவனது முதுகில் தட்டி, ரூமுக்கு போகாமல் தூணை கட்டி பிடிச்சிக்கிட்டு கனவு கன்றியா என்ன என்றாள் சீமா. ஆ என்று அவள் பக்கமாக திரும்பியவன் ஷாலு என்றபடி மனைவியை தேடினான். அவள் அவளோட ரூமில் இருக்கா, நீ போய் படு கொஞ்சம் நேரமாவது என்றவள் சமையலறையை நோக்கி நடக்க, தன்னை இப்படி தனியாக புலம்ப வைத்து விட்டு சென்று விட்டாளே என்ற ஆத்திரத்துடன் தனது அறைக்கு சென்றான். தலையை துவட்டியபடி குளியலறையிலிருந்து வெளியே வந்த வைஷாலி, ஹாய் ஷாலுடியர், குட் மார்னிங் என்ற குரலை கேட்டு திடுக்கிட்டு திரும்பி பார்த்தாள். கட்டிலில் ஒய்யாரமாக சயனித்திருந்தான் அவன். நீங்கள் எப்படி? கதவை லாக் பண்ணிட்டு தானே போனேன் என்று சொல்லிக்கொண்டே கதவை பார்த்தாள். தாளிட்ட கதவு அப்படியே தான் இருந்தது. ஹலோ மேடம், இது என்னோட வீடு. இங்கே இருக்கிற எல்லா ரூமுக்குமே 2 வழி உண்டு. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை என்றபடி இரு கைகளையும் விரித்தான். முகத்தில் விழுந்த கூந்தலை காதுக்கு பின்னால் தள்ளியபடி, ஓ சரி சரி, இப்போ என்ன விஷயமா வந்தீங்க என்றால் காட்டமாக. என்ன, என்னை வெளியே போக சொல்றியா என்று முறைப்புடன் கேட்டான். சலிப்புடன் என்றவள், எப்போ பாரு விதண்டாவாதம் என்று முணுமுணுத்தபடி கண்ணாடியின் எதிரில் சென்று நின்று குங்குமத்தை எடுத்து உச்சியில் வைத்தாள். எழுந்து அவள் பின்னால் வந்து நின்றவன், கேள்வி கேட்டா என்னவோ வாய்க்குள்ளேயே முனகிற, என்ன என்றான் பிடிவாதமாக. ஒன்றுமல்ல என்றபடி அங்கிருந்து நகர முயன்றவளின் புஜத்தை இறுகப் பற்றினான். என்ன, காலங்கத்தால் வம்பு பண்ணுறீங்களா, விடுங்க என்று கடுக்கடுத்தாள் அவள். ஓர் அழுத்தமான பார்வையை அவள் மீது செலுத்தியவன், நேற்று நான் பேசிகிட்டு இருக்கும்போதே நடுவில் ஓடுனல்ல, இப்போ ஓடு பார்ப்போம் என்றான். சும்மா இந்த மிரட்டுற வேலையெல்லாம் வேணாம், முதல்ல விடுங்க என்ன. அவள் என்னவோ கடுகடுவென்றே சொல்ல முயன்றாள். ஆனால் இருக்க இருக்க குரல் உள்ளே சென்றது. மிரட்டுறேனா, அப்படின்னா என்னன்னு தெரியும் அவனுக்கு. சரி, அதை உனக்கு இன்னொரு நாள் சொல்லித்தரேன். இன்னைக்கு உனக்கு வேற பாடம். நான் பேசிகிட்டு இருக்கும்போது எழுந்து போனாலோ சொல்ல வரதை காது கொடுத்து கேட்கலனாலும் என்ன நடக்கும்னு நீ தெரிஞ்சுக்க வேணாம்
என்றவன் இரு கைகளாலும் அவளை சுற்றி வளைத்து தன்னோடு சேர்த்து அணைத்தான். அவன் ஏதோ செய்ய போகிறான் என்று உணர்ந்து சுதாரிக்கும் முன் விக்ரம் அவளை அணைக்கவும் தடுமாறி போனாள் அவள். விக்ரம் என்று திணறியவள் அவனது நெஞ்சில் கை வைத்து தள்ளினாள். கண்களை இறுக மூடி உடல் நடுங்க உதடு துடிக்க நின்றிருந்தவளை அத்தனை அருகில் பார்த்தவனுக்கு மனத்தில் காதல் தீ கொழுந்து விட்டு எரிய துவங்கியது. அவளது ஈரக்கூந்தலின் வாசமும் பூசியிருந்த மஞ்சளின் வாசமும் அவனது உணர்வுகளை சுண்டி இழுத்தன. அவளது கூந்தலில் முகம் புதைத்து ஆழ நுகர்ந்தவன் அவளது கன்னத்தை நோக்கி முன்னேறினான். அவள் தன் பலம் முழுவதையும் திரட்டி தன்னிடமிருந்து விக்ரமை தள்ளிவிடவும் சீமா பின்வாசல் வழியாக உள்ளே வரவும் சரியாக இருந்தது. திகைப்பும் வியப்புமாக இருவரையும் பார்த்த சீமா வந்த வேகத்திலேயே அறையில் இருந்து வெளியேறிவிட்டாள். ஆனால் வைஷாலிக்கோ அழுகையே வந்துவிட்டது. விளையாட்டாக ஆரம்பித்தது வினையாகி போனதை நினைத்து தன்னையே நொந்து கொண்டான் விக்ரம். தாடையை தடவியபடி ஷாலு என்று அவளது தோளை தொட்டான். என் முகத்திலேயே விழிக்காதீங்க, வெளியே போங்க என்றவள் தேம்பி அழ ஆரம்பித்தாள். தன்னையே திட்டிக்கொண்டு வந்த வழியே திரும்பியவனை வெளியே நின்ற சீமா பிலு பிலுவென பிடித்து கொண்டாள். பின்னந்தலையை தடவியபடி அவள் திட்டியதையெல்லாம் வாங்கி கொண்டு நான் வேணுமே எதுவுமே செய்யலை என்று பிடிவாதக்கார குழந்தையை போல சொன்னவனை பார்க்க அவளுக்கே பாவமாக இருந்தது. சரி ஒரு ரூமுக்கு போ, பின்பக்கமாகவே போ என்றாள். ஏன், முன்பக்கம் போனால் என்ன என்றான் வீம்பாக. கடவுளே தலை இழுத்து என்று தலையில் அடித்து கொண்டவள் உன் சட்டையை பாருடா என்றாள். குனிந்து இடது பக்கம் ஒட்டியிருந்த குங்குமத்தை பார்த்தவன் அசட்டு புன்னகை ஒன்றை அவளிடம் சிந்திவிட்டு அதை கையால் மறைத்தபடி வேகமாக தன் அறையை நோக்கி நடந்தான். அனைவரும் விக்ரமின் தாத்தா பாட்டி நினைவிடத்திற்கு செல்ல தயாராகி வைஷாலியின் வரவிற்காக காத்திருந்தனர். டேய், நான் அவளை சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன், ஏதாவது செஞ்சு அவளை உசுப்பித்திடாத சொல்லிட்டேன் என்று விக்ரமின் காதை கடித்தாள் சீமா. அவள் சொன்னதற்கெல்லாம் தலையாட்டி கொண்டவனது மனமோ மனைவியின் ஓரப்பார்வைக்காக ஏங்கியது. அவளோ கவனமாக அவன் பக்கமாக திரும்புவதை தவிர்த்தாள். பெரியவர்களின் நினைவிடத்தில் சிறு பூஜையும் அஞ்சலியும் செலுத்திவிட்டு வீட்டிற்கு திரும்பினர். காரிலிருந்து இறங்கிய சீமாவிடம் வேலைக்கார பெண் ஓடி வந்து ஏதோ சொல்ல புடவை முந்தானையை தலையில் இழுத்து மூடிக்கொண்டே வேகமாக சென்றாள் அவள். வைஷாலி உள்ளே சென்ற போது ஹாலில் பெரியவர்கள் இருவர் அமர்ந்திருக்க இருவரின் கால்களையும் தொட்டு வணங்கி கொண்டிருந்தாள் சீமா. சீமாவின் அம்மா அவர்களை மரியாதையுடன் வணங்கிவிட்டு சங்கரனையும் தேவிகாவையும் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினார். வைஷாலியை அழைத்த விக்ரம் அவளுடன் சேர்ந்து பெரியவர்களை வணங்கி எழுந்தான். அந்த பெரியவர் விக்ரமை நெஞ்சோடு அணைத்து கொண்டார். உனக்கு ஒரு நல்ல கணவன் கிடைச்சிருக்காமா, அவனை நல்லபடியாக பார்த்துக்க என்றார் அந்த பெரியம்மா. வைஷாலியும் பெரியவர் சொன்னதற்காக தலையசைத்தாள். அவளையே புன்னகையுடன் பார்த்து கொண்டிருந்த விக்ரம் ஷாலு இவங்க தான் நம்ம சீமாவோட மாமனார் மாமியார் என்றான். அவனது வார்த்தைகளை உள்வாங்கியவளுக்கு அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள சிறிது நேரம் பிடித்தது. திகைத்த பார்வையை கணவனிடம் செலுத்தியவள் லசி டம்ளர்களை ஏந்தியபடி வந்த சீமாவை கண்கொட்டாமல் பார்த்தாள். அத்தியாயம் 51. சீமாவின் மாமனார் மாமியார் புறப்படும் வரை வைஷாலிக்கு இருப்பே கொள்ளவில்லை. சீமாவிற்கு திருமணமாகிவிட்டது என்ற விஷயமே அவளுக்கு புதிது. இப்போது சீமாவின் கணவன் எங்கே இருக்கிறான் இல்லை என்று தன் நினைப்பு போகும் போக்கை நினைத்து தலையில் அடித்து கொண்டாள். சீமாவிடம் கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருந்தன அவளுக்கு. நேரம் செல்ல செல்ல இழுத்து பிடித்த பொறுமையுடன் காத்திருந்தாள். ஒரு வழியாக வந்தவர்கள் கிளம்பி சென்ற பிறகு வீட்டின் பின்புறமாக சென்ற சீமாவின் அருகில் சென்றாள் அவள். அவளை பார்த்த சீமா என்ன வைஷாலி ஏதாவது வேணுமா என்று கேட்டாள். உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்க்கா, கெஞ்சலும் தவிப்புமாக ஒலித்தது அவளது குரல். விஷயம் புரிய விரக்தியாக புன்னகைத்தவள் அது என்ன காவியமா, சந்தோஷமா சொல்ல, ஆனால் கண்டிப்பாக நீ அதை தெரிஞ்சுக்கணும். எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, என் காதலில் இருந்தா இல்லை கல்யாணத்தில் இருந்தா இல்லை என்னோட ஆரம்ப காலத்திலிருந்து ஆரம்பித்தாதான் உனக்கு சரியாக புரியும் என்றவள் ஒரு நீண்ட பெருமூச்சை இழுத்து ஒரு கணம் கண்களை மூடி திறந்தாள். அந்த ஒரு கணம் அவளது முகத்தில் தெரிந்த வேதனையை வைஷாலி இதுவரை அவளிடம் கண்டதில்லை. இந்த ஊர்லேயே எங்கள் தாத்தா தான் பெரிய ஜமீன். விக்ரம் மூத்த ஆண் வாரிசு, நான் மூத்த பெண் வாரிசுங்கிறதுனால எல்லோருக்குமே நாங்கள் ரொம்ப செல்ல குழந்தைங்க. ஒரே வீட்டிலையே வளர்ந்த எங்களுக்குள்ளேயே சகோதர பாசமே தான் இருந்ததே தவிர வேறு எந்த உணர்வும் வரவே இல்லை. சொன்னால் நம்ப மாட்டேன் வைஷாலி, 10 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் நானும் விக்ரமும் எப்பவும் எலியும் புனையுமாக தான் இருப்போம். நாங்கள் வீட்டில் இருந்தால் எந்த நேரமும் வீடு போர்க்களமாக தான் இருக்கும். இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை தீர்ந்தாலும் உங்கள் பிரச்சனை ஓயாது போல இருக்கேனே எல்லோரும் சிரிப்பாங்க.
ஆனால் அதே விக்ரம் தான் என்னோட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்க காரணம். நான் பிளஸ் டூ படிக்கும்போதே ஃபேக்ட்ரியில் நடந்த ஒரு ஆக்சிடெண்ட்டில் எங்கள் அப்பா இறந்துட்டார். அதுக்கப்புறம் நானும் அம்மாவும் இங்கே தாத்தா வீட்டோடு வந்துட்டோம். நான் காலேஜ் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அன்னைக்கு ஹோலி பண்டிகை. விக்ரம் தன்னோட ஃப்ரெண்ட் சந்தீபை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருந்தான். விக்ரம் ஊர்லேருந்து வந்திருக்கான்னு தெரிஞ்சதும் அவனுக்கு நான் தான் முதலில் ஹோலி கலர் பூசணும்னு வேகமாக அவனோட ரூமுக்கு ஓடிப்போய் கதவை தட்டினேன். கதவை திறந்ததும் கையில் மறைச்சி வச்சுருந்த பவுடரை அவன் மேலே வீசினேன். ஆனால் அது விக்ரம் இல்லை, சந்தீப். இதை பார்த்து விக்ரம் சிரிக்க நான் சந்தீப்கிட்ட மன்னிப்பு கேட்க நான் ஆரம்பித்தது. அவங்க ரெண்டு பேரும் இங்கே இருந்த ஒரு வாரத்தில் நான் சந்தீப்புக்கு ரொம்ப நெருக்கமானவளாக ஆயிட்டேன். எங்கள் பேச்சு ஃபோன்லேயும் தொடர்ந்துச்சு. அப்புறம் விக்ரம் வரும்போதெல்லாம் சந்தீப்பும் வந்தான். அடுத்த கொஞ்ச நாளில் அவன் மட்டும் தனியாக வர ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வரல. விக்ரமோட ஃப்ரெண்டுங்கிறதுனால அவனுக்கு பலமான உபசரணை நடக்கும். ஆனால் மெல்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சந்தேகம் வர ஆரம்பித்தது. ஒரு கட்டத்தில் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். விக்ரம் அப்போ தான் ரத்னகிரியில் மாமாவுக்கு ஹெல்ப்பாக பிஸ்னஸில் ஈடுபட ஆரம்பித்த நேரம். தாத்தா அவனை கூப்பிட்டு சந்தீப்பை பற்றி விசாரித்தார். கொஞ்சம் நடுத்தர குடும்பம்தான், ஆனால் திறமையானவன், கை தூக்கி விட்டால் முன்னுக்கு வந்துடுவான்னு சொன்னான். தாத்தாவும் அங்கங்கே விசாரித்தார். எல்லாம் நல்லதாகவே இருக்க எங்கள் கல்யாணம் எந்தவித சிக்கலும் சிரமமும் இல்லாமல் பிரமாதமாக நடந்தது. கல்யாணம் ஹனிமூன்னு வாழ்க்கையே சொர்க்கமாக தெரிஞ்சிச்சு. மெல்ல இயல்பு வாழ்க்கைக்கு வர ஆரம்பித்தோம். ஆடம்பர வாழ்க்கையும் கையில் புரண்ட பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக சந்தீப்போட சுயரூபத்தை வெளியே கொண்டு வர ஆரம்பிச்சது. அது வரைக்கும் இல்லாத ஒரு புது சந்திப்பை பார்த்தேன். தேவையில்லாத எல்லா பழக்கமும் அவனுக்கு இருந்திருக்கு. இதில் அதிசயம் என்னென்னா, அவனோட அவ்வளவு தூரம் பழக்கின விக்ரம்கே இதெல்லாம் தெரியாது. அவ்வளவு சாமர்த்தியமாக அவன் அவன்கிட்ட நடந்துட்டுருக்கான். அவன் எங்கள் வீட்டுக்கே திட்டம் போட்டு தான் வந்திருக்கான்னு பின்னால் தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு நாளும் அடியும் சித்திரவதையும் தான் எனக்கு. தடுக்க வந்த என்னோட மாமனார் மாமியாருக்கும் சேர்ந்து விழும். இந்த விஷயத்தை வீட்டில் யாருக்குமே நான் சொல்லலை. மகள் சந்தோஷமாக இருக்கிறதா நினச்சிட்ருக்கிறவங்களோட நிம்மதியை நான் கெடுக்க விரும்பலை. ஒரு வகையில் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் தானே. அதனால் எல்லாம் என்னோடு போகட்டும்னு நினச்சி மறைச்சிட்டேன். அந்த நிலையில் தான் நான் கர்ப்பமாக இருக்கிறது தெரிய வந்தது. ரொம்ப சந்தோஷப்பட்டேன் வைஷாலி. என்னோட கஷ்டத்தை தீர்க்க எனக்கு ஒரு பொக்கிஷத்தை கடவுள் கொடுத்துருக்காருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனால் அதையும் அந்த பாவி நாசமாக்கிட்டான். அதை விட கொடுமையானது அந்த குழந்தைக்கு அப்பான்னு அவன் விக்ரம கை காட்டி விட்டது தான் என்றவள் தாழ முடியாமல் அழுதாள். வைஷாலி திக்ரமை பிடித்தவள் போல அமர்ந்திருந்தாள். குழந்தைய கலைக்க சொன்னான். நான் முடியாதுன்னு பிடிவாதமாக மறுத்தேன். இதுக்கு மேலே என்னை தொல்லை செஞ்சால் எல்லாத்தையும் என் வீட்டில் சொல்லிடுவேன். உனக்கு வரும் இந்த பணம் அந்தஸ்து எதுவும் இல்லாமல் போய்டும்னு மிரட்டினேன். கோபத்தோடு வெளியே போனான். சரி, கொஞ்சம் பயந்து போயிருக்கான்னு நினச்சேன். ஆனால் அவன் ஒரு திருந்தாத ஜென்மம்னு எனக்கு புரியாமலே இருந்தது. கண்மண் தெரியாமல் குடிச்சிட்டு வந்து சண்டை போட்டான். என்னையும் விக்ரமையும் சேர்த்து வச்சு கேவலமாக பேசினான். இதுக்கு மேலே தாங்க முடியாதுன்னு அவனை ஓங்கி ஒரு அறவிட்டேன். தள்ளாடிக்கிட்டே கீழே விழுந்தான். என் கோபம் கொஞ்சம் கூட குறையலை. ஆனாலும் என்னை கட்டுப்படுத்திக்கிட்டேன். இதுக்கு மேலே பொறுக்க முடியாதுன்னு வீட்டை விட்டு கிளம்ப படியிறங்கிய என்ன பின்னாலிருந்து எட்டி உதைச்சான். அந்த நிமிஷத்தோடு எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் குழந்தை, என் வாழ்க்கைக்கு ஆதாரணும்னு நான் நினச்சேன் என்னோடய குழந்தை என்னால் காப்பாற்ற முடியாமல் போச்சு. என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கும்னு நான் நினச்சேன் என் குழந்தை போச்சு. எல்லாமே போச்சு என்றவள் வயிற்றை பிடித்து கொண்டு தாழ முடியாமல் அழுதாள். வைஷாலி கண்களில் கண்ணீர் வழிய அக்கா என்றபடியே சீமாவை தன்னோடு சேர்த்து அணைத்து கொண்டாள். மெல்ல சமாதானம் அடைந்து கண்களை துடைத்து கொண்டாள். பாசத்துக்கும் காதலுக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த மிருகத்தோட ஆத்திரம் என்னை இந்த கதிக்கு ஆளாக்கியும் அடங்கலை. விக்ரமுக்கு ஃபோன் செஞ்சு கண்டதையும் பேசி உன் குழந்தைய இல்லாமல் பண்ணிட்டேன்னு வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசினான். பதறிப்போன விக்ரம் எங்கள் வீட்டுக்கு தகவல் சொல்ல எல்லோரும் வந்து பார்த்தபோது எங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களோட உதவியோடு நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். இங்கே வரும்போது அந்த சந்தீப் எங்கேயோ தலைமறைவாகிட்டான். ஊருக்கு போயிருந்த மாமனாரும் மாமியாரும் திரும்பி வந்து எங்கள் தாத்தாவோட காலில் விழாத குறையாக மன்னிப்பு கேட்டாங்க. அதுவும் எனக்கு பயத்தில் அடிபட்டதால் இனிமேல் குழந்தை பிறக்க வாய்ப்பு இல்லைன்னு சொன்னதில் எங்கள் தாத்தா ரொம்பவே உடைஞ்சு போயிட்டார். ஆசை ஆசையாக வளர்த்த பேத்தியோட நிலைமை இப்படி ஆகிடுச்சேன்னு உள்ளுக்குள்ளே மருகி போனார். இதுக்கு நடுவில் சந்திப்பை தேடி கண்டுபிடிச்சி அவனை பின்னி எடுத்துட்டான் விக்ரம். ரொம்ப நல்லவன் மாதிரி என்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டான். அப்போவே இனி இவனோட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு முடிவு பண்ணி முதல் வேலையாக அவனுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பினேன். எல்லோருமே என்னை கொஞ்சம் பொறுமையாக இருக்க சொன்னாங்க, யோசிக்க சொன்னாங்க. என் வாழ்க்கை தான் இப்படி முடமாகி போச்சு.
என் மகளோட வாழ்க்கையும் இப்படி அழியணுமானு என் அம்மா எவ்வளவோ சொன்னாங்க. ஆனால் நான் அங்கே போனால் திரும்ப உங்களால் என்னை பார்க்க முடியுமாங்கிறதே சந்தேகம் எனக்கு இருக்குது. அதுக்கு உங்களுக்கு எல்லாம் சம்மதம்னா நான் அவனோட சேர்ந்து வாழ தயார்னு சொன்னேன். அதுக்கு பிறகு யாரும் எதுவுமே பேசலை. ஒரு வருஷம் முடிஞ்சதும் டைவர்ஸும் கிடைச்சது. விக்ரம் என்னை வற்புறுத்தி ரத்னகிரிக்கு கூட்டிகிட்டு போனான். பிஸ்னஸ் கற்றுக் கொடுத்தவன் என்னை போஸ்டலில் எம்பிஏ படிக்க சொன்னான். கவுன்சிலிங் கூட்டிகிட்டு போவான். எனக்காக யோகா கிளாஸ் ஏற்பாடு செஞ்சான். எனக்காக அவனோட நேரத்தை பெருமளவு செலவழித்தான். அவனால் தானே சந்தீப் எனக்கு அறிமுகமானான்னு அவனுக்குள்ளே ஒரு குற்ற உணர்ச்சி இருந்திருக்கு. இது என் தலைவிதி, உன்னால் எதுவும் இல்லைன்னு அவனிடம் சொன்னேன். ஆனாலும் அவன் சமாதானமாகலை. என்னோடய சந்தோஷம்தான் உங்களோட சந்தோஷம்னு நினச்சேன். என் குடும்பத்துக்காக நான் மாறினேன். அப்பாவோட ஃபேக்ட்ரி ரிசார்ட்னு என்னோடய கவனத்தை திசை திருப்ப ஆரம்பித்தேன். தாத்தா பாட்டி ரெண்டு பேரும் ஒருத்தர் பின்னால் ஒருத்தர் போன பிறகு நானும் அம்மாவும் சந்தீப் இருக்கும் அதே கேம்பஸில் அவனுக்கு எதிர் ஃப்ளாட்டில் தான் இப்போ இருக்கோம் என்றாள். வைஷாலி அவளை அதிசயமாக பார்த்தாள். சிறு முறுவலுடன், விக்ரம் தான் இதுக்கும் காரணம். தப்பு செஞ்ச அவனே தைரியமாக இருக்கிறபோது நீ ஏன் பயப்படுற? அவன் உன்கிட்ட வாலாட்ட மாட்டான், அதுக்கு நான் கேரண்டின்னு தைரியம் கொடுத்தான். ஒரு குருட்டு தைரியத்தில் தான் நான் அந்த வீட்டுக்கு போனேன். ஆரம்பத்தில் அவனை பார்க்கும்போது அந்த மாடிப்படியை பார்க்கும்போதும் விக்ரமை ஆயிரம் முறை திட்டியிருக்கேன். ஆனால் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பார்த்தப்போ அவனிடம் நான் பட்ட அவமானங்களும் பேச்சுக்களும் நினைவு வரும்போது உள்ளுக்குள் ஒரு எரிமலையே பொங்கும். நம்மளை அவ்வளோ கேவலமாக நடத்தினானே, இவனுக்கு எதிரில் நாம் நிச்சயமாக வாழ்ந்து காட்டணுங்கிற வைராக்கியம் வரவே உழைச்சேன். என் ஆள் மனசுக்குள்ளே புதஞ்சிருந்த அத்தனை கசடுகளையும் தூக்கி எறிஞ்சேன். இன்றைக்கி அந்த சந்தீப் என்னை அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில் இருக்கேன். இப்போல்லாம் அவன் என் கண்ணில் பட்டாலும் எனக்கு அவன் யாரோ ஒரு மூணாவது மனுஷனாக தான் தெரிகிறான். அவனை மன்னிக்கும் பக்குவம் எனக்கு வரலைனாலும் மறக்கும் மனசு வந்தாச்சு என்று ஆழ மூச்செடுத்தாள் சீமா. அவளது விஸ்வரூபத்தை கண்டு சற்றே நெகிழ்ந்து போனாள் வைஷாலி. என்ன வைஷாலி, ரொம்ப ஹெவியாக இருந்ததா என்று அவ்வளவு நேரம் பார்த்தவள் வேறு யாரோ என்பது போல புன்னகைத்தபடி நின்றிருந்தாள் சீமா. இவ்வளவு சோகத்தையும் தன்னுள் மறைத்து கொண்டு எப்போதும் மலர்ந்த முகத்துடன் வளைய வரும் இவளுக்கு முன் தான் எம்மாத்திரம் என்று எண்ணியவள் வியப்புடன் சீமாவை பார்த்தாள். எல்லாத்தையும் மறந்துட்டேன்னு சொல்கிறீங்க, ஆனால் ஏன்? நீங்கள் தயங்கியபடி நிறுத்தினாள். ஏன் இன்னொரு கல்யாணம் செஞ்சுக்கலன்னு கேட்குறியா? ஒரு நாள் நிச்சயமாக செஞ்சுப்பேன். என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை பரிபூரணமாக நேசிக்கிற ஒருத்தன் வந்தால் நிச்சயமாக அவனை கல்யாணம் செஞ்சுப்பேன். இது வரைக்கும் தனக்குன்னு எதுவுமே கேட்காத என்னோடய அம்மாவுக்காக நிச்சயமாக கல்யாணம் செஞ்சுப்பேன். உனக்கு தெரியுமா, தளிரத்தை தான் எனக்கு ரெண்டாவது கல்யாணம் செய்கிறதுல ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க. விக்ரம் மட்டும் இல்லைனா இதில் எதுவுமே நடந்திருக்காது. எனக்கு எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தது அவன்தான். பாசம் காட்டுறதுல ஒரு அண்ணனாக, அறிவுரை சொல்கிறதுல நல்ல நண்பனாக, எனக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்தது அவன்தான் வைஷாலி. எல்லாத்துக்கும் மேலே அவன் நல்ல மனிதன். உன் மேலே அவன் உயிரையே வச்சிருக்கான் வைஷாலி. போக போக நீ அவனை புரிஞ்சுக்குவேன்னு நம்புகிறேன் என்றவள் ஒரு தீர்க்கமான பார்வையை அவள் மீது செலுத்தினாள். கண்கள் தழும்ப, அக்கா என்றபடி அவளது தோளில் சாய்ந்து கொண்டாள். புன்னகைத்தபடியே அவளது தலையை வாஞ்சையுடன் தடவி கொடுத்தாள் சீமா. அத்தியாயம் 52. தனது மனத்தில் மறைத்து வைத்திருந்த உண்மையையெல்லாம் வைஷாலியிடம் மனம் விட்டு பேசிவிட்டு சென்ற பின்னர் உறக்கம் அவளை விட்டு தூர விலகி போனது. பெரும் மலை போன்ற துயரமான கடந்த காலத்தை தைரியமாக கடந்து வந்த சீமாவின் கதையை கேட்ட வைஷாலிக்கு அதன் முன்பு தனது துயரமெல்லாம் சிறு கடுகை போலவே தோன்றின. வாழ்க்கை துணையை இழப்பது கொடுமைதான். ஆனால் கணவன் இருந்தும் இல்லாமல் போன பிறகு எல்லாவற்றிற்கும் காரணமானவனுக்கு எதிரிலேயே ஒருத்தி ஜெயித்து வர வேண்டுமென்றால் அதற்கு எவ்வளவு வைராக்கியமும் உத்வேகமும் வேண்டும்? அது மட்டுமா, அதற்கு தேவையான ஆறுதலும் அரவணைப்பும் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு அவசியம்? சீமா துவண்ட போதெல்லாம் அவளை தேற்றி வெளிக்கொணர விக்ரம் என்ன பாடுபட்டிருப்பான்? சீமாவுக்கு மட்டுமா, விக்ரம் உனக்காக பாடுபடவில்லையா என்று கேள்வி கேட்ட மனசாட்சிக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள். விடிய விடிய உறக்கம் வராமல் அறைக்குள்ளேயே உலாவிக் கொண்டிருந்தாள். சீமாவிடம் மனம் விட்டு பேச வேண்டும் போல் இருந்தது. என்னவோ அவளிடம் பேசினால் தனது அத்தனை பிரச்சனைகளுக்கும் தெளிவு பிறக்கும் என்ற நம்பிக்கை துளிர்விட விடிந்தும் விடியாததுமாக குளித்துவிட்டு சீமாவின் அறைக்கு ஓடினாள். கதவை திறந்தவள் தடுமாற்றத்துடன் நின்றிருந்த வைஷாலியை கண்டதுமே விஷயத்தை புரிந்து கொண்டாள். ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணுறியா, வந்துடுறேன் என்றவள் மலமெளவென குளித்துவிட்டு வந்தாள். அதற்குள் வேலையாள் மூலமாக காஃபியும் வர அதை ருசித்தபடி, சொல்லு என்ன விஷயம் என்றாள். அது
பேச வேண்டும் என்று வந்துவிட்ட வைஷாலியால் ஏனோ பேசவே முடியவில்லை. தயக்கமும் தவிப்புமாக இருந்தாள். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வைஷாலி, கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். பட் நீ அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ரியாலிட்டி இதுதான். நடந்ததையே நினச்சி வருத்தப்படுறதுல என்ன இருக்கு சொல்லு? மாற்றம் உடனே வராது, ஆனால் மாற்ற முடியாதது எதுவுமே இல்லை. அதுக்கு தேவை கொஞ்சம் பொறுமையும் அன்பும், இதுக்கும் மேலே உங்கள் ரெண்டு பேரோட மனசையும் புரிஞ்சுக்கிற சக்தி. எனக்கு ஒரு கேள்விக்கு பதில் சொல். அன்னைக்கு ஒரு நாள் விக்ரமை உனக்கு பிடிக்குமான்னு உன்கிட்ட கேட்டேன், நினைவிருக்கா? நிமிர்ந்து பார்த்தவள் கலங்கிய விழிகளுடன் என்றாள். நீயும் ரொம்ப பிடிக்கும்னு சொன்ன. ஆமாம் என்றாள் மென்குரலில். அப்போது இப்போவும் அவனை பிடிக்கும். அது என்று மென்று விழுங்கியவள் மெல்ல பிடிக்கும் என்றாள். அப்பா, ப்ராப்ளம் சால்வ்டு என்றாள் உற்சாகமாக. புரியாமல் அவளை பார்த்தாள் வைஷாலி. எனக்கும் விக்ரம பிடிக்கும், ஆனால் அதுக்கு பேர் அன்பு. உனக்கு அவன் மேலே இருக்கிறது நேசம். விருப்புக்கும் வெறுப்புக்கும் நடுவில் எப்படி நூலிழை வித்தியாசமோ, அன்புக்கும் காதலுக்கும் கூட அதே நூலிழை அளவு வித்தியாசம்தான். நான் ஒரு கேள்வி கேட்குறேன், இந்த தப்பாக நினைக்காத கேளுங்க. சப்போஸ் ராகவனி காதலிக்காமல் விக்ரமை சந்திச்சிருந்து அவன் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா உன்னோட பதில் என்னவாக இருக்கும் என்றாள். வைஷாலியின் முகம் லேசாக சுருங்கியது. வைஷாலி, நான் உன்னோட மனசை உனக்கு புரிய வைக்க தான் கேட்குறேன். இதில் ரெண்டு பேரையும் கம்பேர் பண்ணணுங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமாக இல்லை. கமான் சொல்லு என்றால் விடாப்பிடியாக. வைஷாலிக்கு அழுகை வந்துவிடும் போல் இருந்தது. பட்டென எழுந்தவள், வேண்டாக்கா, நம்ம இன்னொரு நாளைக்கு பேசலாம் என்று அங்கிருந்து செல்ல முயல அவளை இழுத்து அமர வைத்தாள் சீமா. பேச வந்தாச்சு, எல்லாத்தையும் பேசிடலாம். மனசுக்குள்ளேயே வச்சு அதையே யோசிச்சு நேரத்தையும் வாழ்க்கையையும் வீணாக்கிறது தான் மிச்சம். பேசு வைஷாலி என்றால் அழுத்தமாக. பேசாமல் அழுது கொண்டிருந்தவளை முறைத்து பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தாள் சீமா. நான் சொல்லட்டுமா? அந்த சந்தர்ப்பத்தில் விக்ரமை கொஞ்சமும் தயங்காமல் நீ ஏற்றுட்டு இருந்திருப்ப என்ற சீமாவை திகைப்புடன் பார்த்தாள். நிச்சயமாக இதுதான் உன் மனசில் இருக்குது. அப்படி இல்லைன்னா நான் கேட்ட கேள்விக்கு இல்லைன்னு யோசிக்காமல் பதில் சொல்லிட்டு போயிருக்கலாமே. வறண்ட இதழ்களை தன் நாவால் ஈரப்படுத்தி கொண்டாள் வைஷாலி. உண்மை என்னைக்குமே கசக்கத்தான் செய்யும். உன்னை காயப்படுத்தணும்னோ வருத்தப்பட வைக்கணும்னோ இதை சொல்லலை. நிதர்சனத்தை நீ புரிஞ்சுக்கணும் தான் சொல்கிறேன். விதியை நம்ம புத்தியால் கொஞ்சம் வளச்சிக்கலாமே தவிர மாற்றி எழுத முடியாது. சில விஷயங்கள் ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குதுன்னு காரணம் சொல்ல முடியாது. நடக்கிறதெல்லாம் நல்லதுக்கேன்னு நினச்சிக்க வேண்டியது தான். நீ நல்லா இருக்கணும்னு தான் உன்னை சுற்றி இருக்கிற எல்லோருமே ஆசைப்படுறோம். அதுக்காக உன்னை சில விஷயங்களில் ஃபோர்ஸ் பண்ணவும் வேண்டியிருந்தது. இது மாதிரி அக்கறையான சொந்தங்களும் நட்பும் எல்லோருக்கும் கிடைக்காது வைஷாலி. அந்த வகையில் நாம் ரெண்டு பேருமே அதிர்ஷ்டசாலிகள் தான். எனக்காக இவ்வளவு யோசித்து செஞ்ச விக்ரம் விருப்பப்பட்டு கல்யாணம் செஞ்சுக்கிட்ட உனக்காக யோசிக்க மாட்டானா சொல்லு. நீயும் அவன்கிட்ட கொஞ்சம் மனசு விட்டு பேசு. தப்பில்லை, கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்ன போது நீ நாளையும் யோசிச்சு தானே சொல்லியிருப்ப. அன்னைக்கு இருந்த தைரியம் இன்றைக்கி அதை நேரடியாக சந்திக்கும் போது இருக்கணும் இல்லை? இதுக்கு மேலே சொல்ல எதுவும் இல்லை. உன்னை நீயே சுய பரிசோதனை செஞ்சு புரிஞ்சுக்கப்பார். இப்போ உன்கிட்ட சில விஷயங்களை நான் ஓப்பனாக சொல்ல முடியாது. நேரமும் காலமும் வரும்போது உனக்கே புரியும். அவளது மனத்தை அவளுக்கே புரிய வைக்க எடுத்து சொன்ன சீமா கூர்மையாக வைஷாலியை பார்த்தாள். குழம்பிட்டா, இனி யோசிப்பா என்று நினைத்தபடி அங்கிருந்து வெளியேறினாள். வைஷாலிக்கு தலைவலிக்க தலையை இருக்க பிடித்து கொண்டு அமர்ந்தாள். விமானத்தில் தன் அருகில் அமர்ந்திருந்த மனைவியை வியப்புடன் பார்த்தான் விக்ரம். ரத்னகிரியிலிருந்து கிளம்பிய போதிருந்த வைஷாலிக்கும் இப்போதிருக்கும் வைஷாலிக்கும் நிறைய மாறுபாட்டை உணர்ந்தான். அனைவரிடமும் ஓரளவு வாயை திறந்து பேச ஆரம்பித்திருந்தாள். வீட்டிற்கு வந்த பிறகும் மாமனார் மாமியாரிடம் சகஜமாக பேசினாள். ஊர் எப்படி இருந்தது என்று ரவீந்தர் கேட்ட கேள்விக்கு 9 பதிலை சொல்லும் மனைவியை ஆழ பார்த்து கொண்டிருந்தான். சங்கரனும் தேவிகாவும் கூட ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர். ஆக அவளது கோபமெல்லாம் தங்கள் மீதுதான். புகுந்த வீட்டில் பெரியவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்கின்றாளே, அதுவே உத்தமம் என்று நிம்மதியடைந்தனர். காலை உணவை முடித்து கொண்டு அனைவரும் வந்து அமர விக்ரம் மெல்ல பேச்சை ஆரம்பித்தான். இங்கிருக்கும் கம்பெனிக்கு தகுதியான ஆளை அமர்த்தி விட்டதாகவும் தந்தையின் மேற்பார்வையில் இனி கம்பெனி இருக்கும் என்பதால் தான் மறுநாளே வைஷாலியுடன் புனே செல்வதாக முடிவெடுத்திருப்பதாகவும் சொன்னான். என்ன மாப்பிள, திடீர்னு இப்படி சொல்லிட்டீங்க? நீங்கள் ரெண்டு பேரும் இங்கே இருப்பீங்கன்னு இல்லை நினச்சோம். அதுவும் இல்லை, கல்யாணமாகி என்ற தேவிகா செந்தலிரை எப்படி சொல்வதென தெரியாமல் பார்க்க சங்கரன் இடை புகுந்தார்.
மாப்பிள்ளை எது செஞ்சாலும் அதில் விஷயம் இருக்கும் என மென்குரலில் மனைவியிடம் சொன்னவர், முதல்லையே தெரிஞ்சிருந்தா நாங்கள் யாராவது கூட வந்திருப்போம். ஏற்கனவே போட்டது போட்டபடி ஊருக்கு வந்தாச்சு, அதனால தான் என்றார் சமாளிப்பாக. விக்ரம் முதலையே என்கிட்ட சொன்னான் சம்மந்தி, நான் தான் சொல்ல மறந்துட்டேன் என்றார் ரவீந்தர். இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் இப்போ வேண்டாம் மாமா, நீங்களெல்லாம் எப்போ முடியுமோ வாங்க, நானும் மாதத்துக்கு ஒரு முறை வந்துட்டு தானே இருக்கேன் என்றான் விக்ரம். சற்று தயங்கிய சங்கரன், அதுவும் சரிதான் மாப்பிள்ள, அப்போது நாங்கள் கிளம்புறோம், ஊருக்கு கிளம்பும் முன்ன ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டு போங்க என்றார். நடப்பதையெல்லாம் வேடிக்கை பார்த்தபடி அமைதியாக அமர்ந்திருந்தாள் வைஷாலி. நீ வேணா உன் அம்மா அப்பாவோட ஒரு நாள் இரேன் வைஷாலி என்றார் செந்தளிர். ஓரக்கண்ணால் விக்ரமை பார்த்தாள். அவனோ அவளது பதிலுக்காக அவளது முகத்தையே பார்த்து கொண்டிருந்தான். இல்லத்த, நான் நம்ம வீட்டிலே இருக்கேன் என்றாள் அவள். தேவிகாவின் முகம் சற்று வாடினாலும் நம்ம வீடு என்ற மகளின் விழிப்பில் அகமகிழ்ந்து போனார். செந்தலிற்கு இருந்த சிறு சஞ்சலமும் விலகிவிட, உன் வீட்டுக்காரன் என்ன சொல்வான் யோசிக்கிறியா என்று சிரித்தார். மனைவியின் பதிலில் புலகாகிதம் அடைந்த விக்ரம், பரவாயில்ல ஷாலோ, கிளம்பு, உனக்கு வேணுங்கிற திங்ஸையும் எடுத்துக்கணுமில்ல, நான் நாளைக்கு வந்து உன்னை அழைச்சிக்கிறேன், விட்டுட்டு எல்லாம் போக மாட்டேன், பயப்படாத என்றான் குறும்பாக. அனைவரும் சிரித்துவிட வைஷாலி கீழ் உதட்டை அழுந்த கடித்தாள். விக்ரமின் பார்வை லேசாக சிவந்திருந்த அவளது கண்ணக்கதிப்பினில் நின்றது. அலுவலகத்திற்கு ஃபோனில் உத்தரவு பிறப்பித்து கொண்டும் திருமணத்திற்கு வாழ்த்தை தெரிவித்து குவிந்திருந்த மின்னஞ்சல்களுக்கு பதிலளித்தபடியும் இருந்த விக்ரமின் நடவடிக்கைகளை கவனித்தபடியே அவன் அருகில் அமர்ந்திருந்தாள் வைஷாலி. இந்த 5 நாட்களாக தான் கண்ட விக்ரமிற்கும் தற்போது இருப்பவனுக்கும் எத்தனை வேறுபாடு! அலுவலக நேரத்தில் அவன் எப்படி இருப்பான் என்று அறிந்திருந்த போதும் இப்போதுதான் பார்க்கிறாள். இதற்கு முன்பே அவனை அலுவலகத்திலும் கல்லூரியிலும் பார்த்திருந்தாலும் அவ்வளவு உன்னிப்பாக கவனிப்பது இதுவே முதன்முறை. இவனது நறுக்கு தெரித்தார் போன்ற பேச்சின் தோரணையிலேயே எதிரில் இருப்பவன் வாயை திறக்கக்கூட பயப்படுவான் போலும் என்று எண்ணிக்கொண்டாள். இனி நாளெல்லாம் இவனது அருகாமையையும் பேச்சையையும் ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள்ள வேண்டும். அதுவும் தனிமையில் என்ற உண்மை உரைக்க உடலில் லேசான பயம் தோன்றியது. ஓரக்கண்ணால் அவனை பார்த்தாள். தனது லேப்டாப்பில் பிஸியாக இருந்தான். திடீரென இதயம் படபடவென அடித்து கொள்ள சற்று அசௌகரியமாக உணர்ந்தாள். ஏசி காரிலும் புழுக்கமாக இருப்பதைப் போல முத்து முத்தாக வியர்வை அரும்பியது. நெற்றியை பிடித்து கொண்டு அமர்ந்திருந்தவளை, ஷாலு ஆர் யூ ஓகே என்றபடியே அவளது வலது கரத்தை பற்றினான். ஆ என்றபடியே நிமிர்ந்தவளை வியப்புடன் பார்த்தான். ஹே, என்னாச்சு உனக்கு, இப்படி வேக்குது, உடம்பு ஏதாவது செய்யுதா? ஆதுரத்துடன் கேட்டான். இல்லை, தலைவலிக்குது, தூங்கினா சரியாகிடும் என்றால் சமாளிப்பாக. வேற ஒன்றும் இல்லையே என்று அவளை கூர்ந்து பார்க்க, இல்லை என தலையசைத்தாள். ஓகே என்று பிடித்திருந்த கையை தட்டி கொடுத்தவன், நீ இந்த பக்கம் வந்துரு, அந்த பக்கம் கொஞ்சம் வெயில் வருது என்றவன் காரை நிறுத்தி மறுபுறத்திற்கு மாறி அமர்ந்தான். அவனது கரிசனம் வைஷாலிக்கு ஆறுதலாகவும் அதே நேரம் அவஸ்தையாகவும் இருந்தது. தேங்க்யூ என்றாள் உள்ளடங்கிய குரலில். புன்னகைத்தவன், இந்த மாத்திரையை போட்டுட்டு தூங்கு என்று முதலுதவி பெட்டியிலிருந்து மாத்திரையை எடுத்து கொடுத்தான். அமைதியாக அதை வாங்கி போட்டுக்கொண்டாள். நேரங்கெட்ட நேரத்தில் இந்த அழுகை வந்து தொலைக்கப் போகிறது என்று ஒரு பக்கமாக திரும்பி அமர்ந்து கண்களை மூடினாள். உன் மேலே அவன் உயிரையே வச்சிருக்கான் வைஷாலி, அவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு என்ற சீமாவின் குரல் இப்போதும் அவளது காதுகளில் ஒலித்தன. சீமா சொன்னதை யோசிக்கும்போது சில விஷயங்களை ஏற்றுக்க மனசு சங்கடப்பட்டாலும் எல்லாமே சரி என்பதாகத்தான் தெரிந்தது வைஷாலிக்கு. அதன் முதல் படிதான் மாமனார் மாமியாரிடம் சுமூகமாக அவள் பேச முயன்றதும். புனே கிளம்பும் நேரம் அன்னையின் மடியிலும் தந்தையின் தோளிலும் சாய்ந்து அழமுடிந்தது. ஆனால் விக்ரமிடம் மட்டும் நேராக பேச இன்னமும் தடுமாற்றம்தான். இதில் இவனிடம் மனம் விட்டு பேசுவது எப்படி என்ற மிகப்பெரிய கேள்விக்குறி அவளது கண்முன்னே தோன்றியது.